வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் நான் கூறப்போகும் மருத்துவ குறிப்பு ஸ்ட்ரோக் பற்றியது. ஸ்ட்ரோக் என்றால் தமிழில் பக்கவாதம் என்று சொல்கிறோம். அதற்கு ஆங்கிலத்தில் இன்னொரு பெயர் உண்டு, பேரலைசிஸ் ஆர் பேரலட்டிக் அட்டாக் என்று சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரோக் என்பது எந்த உறுப்பை சார்ந்தது? இது மனிதனின் மூளையை சார்ந்தது. அதாவது மூளையில் ஏற்படும் ஒரு விதமான ஒரு வியாதியாகும். இந்த ஸ்ட்ரோக் என்பது இரண்டு விதமாக கூறப்படுகிறது. ஒன்று, மூளையில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் அதுவும் ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்தலாம். இல்லை, இரத்த குழாயிலிருந்து ரத்தம் வெளியே கசிந்தால், அதாவது இரத்த குழாய் வெடித்து கசிவு ஏற்பட்டாலும் இந்த ஸ்ட்ரோக் ஏற்படலாம். ஸ்ட்ரோக் என்பது மெடிக்கல் டேர்ம், காமனாக அதை பேரலிசிஸ்னு சொல்கிறோம், தமிழில் வந்து பக்கவாதம் என்று சொல்கிறோம். இது யார் யாருக்கெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு இது வருவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது. பெரும்பாலான நோயாளிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயதுக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 20 வயசு 30 வயசுக்கெல்லாம் வந்துட்டு பக்கவாத நோயோடு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர், அபாய காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாக இருந்தால், கட்டுக்கடங்காமல் இருந்தால், அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ் என்று சொல்கிறோம், அந்த ஒரு நிலை இருந்தால் அவர்களுக்கு இந்த பக்கவாத வியாதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஹை சுகர் ப்ரிடிஸ்போசஸ் டு கிளாட் ஃபார்மேஷன் இன் த பிரெயின், ரத்த கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போன்று உயர் இரத்த அழுத்தம், அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர் ஆர் ஆக்சலரேட்டட் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம், கட்டுக்கடங்காத இரத்த அழுத்தம் இருந்தாலும் அதனால் இந்த பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் அதுவே இரத்த குழாயை வெடிக்க செய்து இரத்த கசிவை ஏற்படுத்தி ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்தலாம். இல்லை இரத்த கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கும் இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். அந்த ஹார்ட் அட்டாக்குக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கோ அதே எதுக்கும் பொருந்தும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஹார்ட்டில் இரத்த கட்டி ஃபார்ம் ஆகி இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டால் அது ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம். இதே பிரெயினில் உள்ள இரத்த குழாயில் கட்டி ஏற்பட்டு அடைப்பு ஏற்பட்டால் அதை ஸ்ட்ரோக் என்று சொல்கிறோம். ரெண்டும் ஒரே விதமான பெத்தாலஜி உள்ள வியாதிகள் தான். இந்த கொலஸ்ட்ரால், ஒபீசிட்டி, யார் யாருக்கெல்லாம் உடம்பில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதோ, உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த பக்கவாத வியாதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று ஹார்ட் டிசீஸ் உள்ளவர்கள், ரொம்ப நாளாக எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துட்டுருக்கேன், இல்லை ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, ஹார்ட்டோட ஹார்ட் வந்து வலு இழந்திருக்கு, இல்லைன்னா ஹார்ட்டோட சேம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம் அறைகள் வீங்கி போயிருக்கு, அந்த வீங்கி போயிருந்தால் அந்த இடத்துல தான் ரத்தம் தேங்கி ரத்த கட்டியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரத்த கட்டி ஹார்ட்லேருந்து மூளை வரைக்கும் பரவி அதை பிரெயினில் ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹார்ட்டில் சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த நோய் உள்ளவர்கள் இந்த ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கான ப்ரிவென்ஷன் எடுத்துக்கணும், ஏன்னா அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரத்தம் வந்து எளிதாக உறையக்கூடிய ஒரு நிலைமை. நார்மலாக பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து ரத்த குழாயில் இருக்கும்போது உறையவே உறையாது. அதுதான் ரத்தத்துக்கான ஒரு தனித்துவ மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாயில் இருக்கும்போது ரத்தம் உறையவே உறையாது. அதுவே எங்கேயாவது அடிபட்டு இல்லை ஒரு ஊசி குத்தியோ ரத்தம் லைட்டாக வெளியே வந்தாலே ஒரு 2 அல்லது 3 நிமிடத்தில் அது உறைந்து கட்டியாகிவிடும். இதுதான் வந்து ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம். ஸோ உள்ளே இருக்கும்போது உறையாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும், அதோடய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வெளியே வந்தால் அது கட்டியாக மாறி ஃபர்தராக ரத்தம் வெளியேறது தடுக்கணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரத்தம் ரத்த குழாயில் இருக்கும்பொழுதே உறையும் தன்மை இருக்கும், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது, லைக் ஹோமோசிஸ்டினீமியா அந்த மாதிரி சொல்கிறோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கும் இவங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல், இந்த புகையிலையில் என்னென்னவாய் இருக்கிறதோ,
அதாவது அது ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், குட்காவாக இருக்கட்டும், மூக்குப்பொடியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஸ்ட்ரோக் வருவதற்கான அபாய காரணிகளாக விளங்குகின்றன. எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரோக். அதில் முக்கியமாக வந்து இந்த ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக்கிங்கே பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தை எளிதாக உறையக்கூடிய ஒன்றாக மாற்றிவிடுகிறது. அது வெளியில் வந்து வரைஞ்சால் பரவாயில்ல, ரத்தத்தை குழாயில் இருக்கும்போதே உறைஞ்சிடுச்சுனா தான் ப்ராப்ளம் இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால், உங்கள் பைப்பில் வந்து ஒரு அடைப்பு ஏற்பட்டு தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ரத்த குழாயும் பைப் மாதிரி தான், அதில் ஒரு அடைப்பு ஏற்பட்டு ரத்தம் போய் சேரலை, அந்த உறுப்புக்கு போய் சேரலைன்னா அதற்கான ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதற்கான சிம்டம்ஸ் என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் குழறுவது, பேசும்பொழுது வாய் வந்து குழறும், சரியாக பேச்சு வராது. அதே மாதிரி அவங்க காலையில் எழுந்து பல் துலக்கி கொப்பளிச்சு துப்பும் பொழுது தண்ணீரை வந்து வாயில் அடக்கி வைக்க முடியாது, அப்படி அடக்க முடியாது, அதுவே தானாக வழிந்துவிடும். இது ஒரு முக்கியமான சிம்டம் சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்து காலையில் எழுந்த உடனே தான் தெரிய வரும். நைட்டு நல்லா படுக்க போயிருந்தேன் சார், எந்த ப்ராப்ளமும் இல்லை, காலையில் எழுந்து பார்த்தா என்னால் இப்போ சரியாக பேச முடியல, தண்ணி வாயில் வைக்க முடியல, கொப்பளிக்க முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ இது ஒரு முக்கியமான அறிகுறி. அதே போன்று வாய் கோணுதல்னு சொல்லுவோம், அதாவது இ அப்படின்னு காமிச்சோன்னா எந்த பக்கம் பேரலைசிஸ் வந்திருக்கோ அந்த பக்கம் நம்மளால் இந்த உதட்டை வந்து விரிக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கிற உதடு வந்துட்டு ஒரு பக்கமாக கோணிக்கும், எந்த பக்கம் கோணுதோ அது நார்மல் சைட், எந்த பக்கம் கோணலையோ அந்த பக்கம் ஆக்ஷன் இல்லை, அந்த பக்கம் பேரலைசிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போன்று இன்னொரு முக்கியமான அறிகுறி பார்த்தீங்கன்னா, கை கால் செயலிழந்து போவது. அது வந்து ஒரு பக்கம் தான், மோஸ்ட்லி ஒரு பக்கம் ஏற்படும், இதர் ரைட் சைடு ஹேண்ட் அண்ட் லெக் ஆர் லெஃப்ட் சைடு ஹேண்ட் அண்ட் லெக். அது ஏன் அந்த மாதிரின்னா, மூளையில் ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்துட்டு ஒரு சமயத்தில் ரத்தக்குழாய் அடைப்பு ஏற்படும். ஸோ அது லெஃப்ட் சைடு மூளையில் ஏற்பட்டதுன்னா உங்களோட ரைட் கை கால் வந்து செயலிழந்து போகும். ரைட் சைடு மூளையில் ஏற்பட்டதுன்னா லெஃப்ட் சைடு கை கால் செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து மைல்டு வீக்னஸாக இருக்கும், இந்த கை மாதிரி இந்த கை தூக்க முடியல சார், தூக்க முடியுது ஆனால் இது போல் தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் பேரசிஸ்ன்னு சொல்லுவோம், ஹெமி பேரசிஸ். சில பேருக்கு ஃபுல்லாகவே தூக்க முடியாது, ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல சார், கை விரல கூட நகர்த்த முடியல, அது பேர் ஹெமிப்ளீஜியா, அதாவது டென்ஸ் பேரலைசிஸ் என்று சொல்கிறோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கான்ஷியஸ் லெவலே கம்மியாகும், அதாவது நல்ல ஞாபக சக்தி நல்ல பேச்சுத்திறன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அவங்களோட கான்ஷியஸ் லெவல் குறைஞ்சி ஒன்று மயக்கம் அடைஞ்சிருவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, புத்தி மழுங்கி போகிற மாதிரி, தட் இஸ் கால் ஆல்டர்ட் சென்சோரியம். அந்த இடத்துல அந்த டயத்துக்கு என்ன பண்ணணுன்றது தெரியாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். சில பேருக்கு பேச்சு முற்றிலுமாக தடைப்பட்டு போகலாம், எஸ்பெஷலி இந்த ரைட் ஹேண்டட் பர்சன்ஸ், யார் யாரெல்லாம் வலது கையில் எழுதுவாங்களோ அவங்களுக்கு இடது மூளையில் பக்கவாதம் ஏற்பட்டால், இடது மூளையில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டால் அவர்களால் பேச இயலாது. இதுவே லெஃப்ட் ஹேண்டட் பர்சன்ஸ், இடது கையால் எழுதுபவர்கள், அவர்களுக்கு வலது மூளையில் பக்கவாதம் ஏற்பட்டால் அவர்களுக்கு பேச்சு திறன் இருக்காது. இதை அஃபேசியா என்று சொல்கிறோம், முற்றிலுமாக பேச முடியாது. முதல்ல சொன்னது குழறுவது வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம், வாய் குழறுவது. ஸோ இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச், வாய் குளறுவது, வாயில் நீரை நிரப்பி அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது, வி கனாட் ஹோல்ட் த வாட்டர் இன் த மவுத், வாய் ஒரு பக்கம் கோணுவது, தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் மவுத் டீவியேஷன், ஆல்டர்ட் சென்சோரியம், சுயநினைவு குறைவது ஆர் சுயநினைவே இல்லாமல் போதா, மயக்கமாகி கீழே விழுந்துருவாங்க. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஹெமிப்ளீஜியா ஆர் ஹெமிபாரசிஸ், ஒரு பக்கம் கை கால் வந்து செயலிழந்து பக்கவாதமாக, இதெல்லாம் தான் இதுக்கான மெயின் சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து சப்போஸ் இதுவே இரத்த குழாய் அடைப்பாக இருந்தால் நீங்கள் 3-4.5 மணி நேரத்திற்குள் அங்கே சென்று விட்டால், அதாவது 3-4.5 hours நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா அந்த அடைப்பை கரைப்பதற்கான இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை செலுத்த முடியும். அதுக்கு மேலே போயிட்டீங்க, அதுக்கு மேலே தாண்டிடுச்சு, டைம் தாண்டிடுச்சுன்னா அந்த விண்டோ பீரியட் போயிடும், அந்த நம்ம அடைப்பை கரைக்கிறதுக்கு மருந்து நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அடைப்பை கரைக்கிறதுக்கான மருந்தை கொடுத்தா இம்மிடியட்டாக அவங்க வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகலாம்.
கொடுத்த ஒரு 1 or 2 hours பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடலாம், கை காலெலாம் தூக்க முடியும், வாய் குழந்தை நின்று போயிடும், அந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரோக்குக்குன்னா ஒன்லி ரத்த குழாய் அடைப்பு இருக்கிற ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் அந்த அடைப்பை கரைக்கிறதுக்கான மருந்தை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது அடைப்பு தானா இல்லை ரத்த கசிவா? அதுக்கு தான் இந்த சிடி ஸ்கேன் சொல்கிறோம். சிடி ஸ்கேன் ஸோ நீங்கள் மருத்துவரை அணுகினாலே இந்த சிம்டம்ஸ் இருந்தாலே ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்வார், போய் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னா மெயினாக இந்த அடைப்பா இல்லை கசிவான்னு பார்க்குறதுக்கு. அடைப்பாக இருந்தால் இந்த மாத்திரை இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துருவாங்க, அடைப்பை கரைக்கிறதுக்கான மருந்து ப்ளஸ் அது தவிர சில மருந்துகள் கொடுப்பாங்க. அதுவே கசிவாக இருந்தால் அதற்கும் சில மருந்துகள் இருக்குது, அதை கொடுத்து உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ கான்ஷியஸ்னஸ் நல்லா இருந்ததுன்னா ஜஸ்ட் அப்சர்வேஷன், கான்ஷியஸ்னஸ் ரொம்ப லோவாக இருந்தால் உங்களுக்கு உயர் ரக சிகிச்சை வெண்டிலேட்டர் அந்த மாதிரி சிகிச்சை தேவைப்படும். அதே போன்று அடைப்புக்கான மற்ற மெடிசின்ஸ் கொலஸ்ட்ரால் மெடிசின் பிளட் தின்னர்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. இது ரத்த கசிவாக இருந்தால் ஒரு நியூரோ சர்ஜன் அவரோட ஒப்பீனியன் கேட்டு இது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் போதுமா இல்லை ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணலாமான்ற ஒப்பீனியன் கேட்டு அது போன்று அதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ பேரலைசிஸ் என்பது ஜென்ரலாக வயோதிகர்களுக்கு வரக்கூடிய ஒன்று, ஆனால் இப்பொழுது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பார்க்குறோம். ஏன்னா இந்த ஸ்மோக்கிங் அதிகமாக இருக்குது, இந்த ஹோமோசிஸ்டினிமியா அப்படின்ற ஒரு ஜெனட்டிக் கண்டிஷனால் இருக்குது. இந்த புகை பிடிப்பது அந்த டொபாக்கோ புகையிலை பழக்கம் அதிகமாக உள்ளதால் இளைஞர்கள் மத்தியிலும் இந்த பேரலிசிஸ் அட்டாக் இப்போ பிரபலமாயின்ட்டுருக்கு. அதற்கான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம். வந்தால் நீங்கள் முதல்ல எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு அதற்கான சிகிச்சையை நீங்கள் உடனே ஆரம்பிச்சிங்கன்னா இதிலிருந்து முற்றிலுமாக கூட விடுபடலாம். சில பேருக்கு வந்துட்டு இந்த பேரலிசிஸோட ரெசிடுவல் எஃபெக்ட் இருக்கும், அதாவது ஃபுல்லாக கை கால் வந்துட்டு வராது, ஓரளவுக்கு தான் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தே ஹாவ் டு கோ ஃபார் ரீஹாபிலிட்டேஷன். ரீஹாபிலிட்டேஷன்னா ஃபிசியோதெரபி பண்ணணும். அது தவிர பொசிஷன் சேஞ்சிங், படுத்த படுக்கையாக தான் இருப்பாங்க. ஏன்னா கை கால் வழங்கலன்னா அவங்களால எழுந்து நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு முதுகில் புண்ணு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, பெட் சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்கள ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 to 4 hours ஒரு தடவை பொசிஷன் மாற்றி விடணும். அது தவிர குட் நர்சிங் கேர். ஸோ அவங்களால நினச்ச போது எடுத்து சாப்பிட முடியாது, பாத்ரூம் போக முடியாது. ஸோ உணவு அளித்தல், உடம்பு சுத்தம் செய்கிறது, அவங்களோட இயற்கை உபாதைகளை கழிக்க வைப்பது, அதற்கான நர்சிங் கேர் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த நோய் காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து அவங்க விடுபடலாம். அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட் சோர் வருது, இன்ஃபெக்ஷன்ஸ் மாறி மாறி இன்ஃபெக்ஷன் வரும், ஆஸ்பிரேஷன் நிமோனியான்னு சொல்லுவோம். ஆஸ்பிரேஷன்னா அந்த லங்ஸுக்குள்ளே சளியோ இல்லை வாயிலேருந்து எச்சலோ இல்லை கொடுக்குற சாப்பாடோ உள்ளே இறங்கி அடைப்பு ஏற்படுத்தி அது வந்து ஒரு நிமோனியா காய்ச்சல் உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ். அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா குட் நர்சிங் கேர் அண்ட் டெண்டர் லவ்விங் கேர் சுட் பி கிவன் டு தீஸ் பேஷண்ட்ஸ். இந்த வாரம் நான் கூறப்போகும் ராகம் ரீதி கவுடி, 22வது மேலகர்த்தாவாகிய கரகர பிரியாவின் ஜன்னிய ராகம். ஆரோகணம் அவரோகணம் சாநித மக மகரி ச இந்த ராகத்தின் மருத்துவ குணம் என்று பார்த்தால் இது ஒரு விதமான ஆனந்தத்தை அளிக்கிறது, மனதிற்கு அமைதி தருகிறது. இட் பெஸ்டோஸ் த டைரக்ஷன் வென் ஒன் சீக்ஸ், அதாவது நாம் வாழ்வில் எந்த பாதையை நோக்கி செல்ல வேண்டும், எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கும் பொழுது அந்த முடிவு சரியாக இருப்பதற்கு இந்த ராகம் உறுதுணையாக இருக்கிறது. பிரபல கர்நாடக சங்கீத பாடல் என்று பார்த்தால் தியாகராஜா அவர்களால் அருளப்பட்ட ராகரத்ன மாலிகாட்சி என்ற பாடல். Thank you.
இன்னொரு பிரபலமான பாடல் பாபநாசன் சிவன் அவர்களால் எழுதப்பட்ட தத்துவமறிய பரமா. பாடலில் சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலிருந்து கண்கள் இரண்டாள் என்ற பாடல். அடுத்ததாக முதல்வன் என்ற படத்திலிருந்து அழகான ராட்சசி. இந்த வாரம் ரீதி கோலை ராகத்தை பற்றி பார்த்தோம். வணக்கம். Hope you all enjoyed this episode of the program இசையும் மருத்துவமும் Medicine Music. Do follow us on Facebook and Instagram under the heading Nada Brahmam. Also, please support us with your likes and by sharing it with your friends and relatives. Also, like and subscribe to our Nada Brahmam YouTube channel. Thank you.